உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, இன்று நம்பர் ஒன் இடத்தில் இருக்கக்கூடிய டெலிகாம் நிறுவனம் ஜியோதான். இதற்கு எதிராக எத்தனை கம்பெனிகள் போட்டி போட்டாலும் தற்போதைய சூழ்நிலையில் முதல் இடத்தில் இருப்பது ஜியோ நிறுவனம்தான். அந்த வகையில் அதற்கு எதிராக தற்பொழுது ஒரு நிறுவனம் படையெடுத்துள்ளது. அதுதான் நம்முடைய அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் நிறுவனம். இது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெல்ல மெல்ல ஜியோவுக்கு எதிரான கட்டண யுத்தத்திற்கு திரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதாவது நேற்று வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் ஒரு பிளானை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து அந்த பிரபலமான ரூபாய் 429 மற்றும் 485 ஆகிய இரண்டு திட்டங்களின் செல்லுபடியாகக்கூடிய காலத்தை வந்து குறைப்பதாக கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்று அதனை வந்து சரி கட்டக்கூடிய நோக்கத்தில் வந்து பிஎஸ்என்எல் வந்து ரூபாய் 187 என்கிற கட்டண திட்டத்தில் சிறப்பானதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது என்ன மாற்றம், அதனுடைய நன்மைகள் என்ன, இதெல்லாம் எப்படி ஜியோவிற்கு வந்து எதிராக ஒரு யுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்பதை பார்ப்போம். அதாவது பிஎஸ்என்எல் வழங்கும் ரூபாய் 187 என்கிற கட்டண திட்டத்துடன் இப்போது வரம்பற்ற டேட்டா கிடைக்கிறது. இந்த திருத்தத்தின் வழியாக நிறுவனத்திடம் இருந்து கிடைக்கும் சிறந்த திட்டங்களில் இது ஒன்றாக உருமாறியுள்ளது. அதாவது பிஎஸ்என்எல் நிறுவனம் மிகவும் அமைதியாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாற்றத்தை ஏற்கனவே எஸ்எம்எஸ் வழியாக அதன் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்க தொடங்கிவிட்டது பிஎஸ்என்எல். இந்த திட்டத்தின் நன்மைகளை பொறுத்த மட்டில் மொத்தம் 28 நாட்களுக்கு இந்த பிளான் செல்லுபடியாகும். அதனுடன் பார்த்தோம் அப்படின்னா 1 GB அளவிலான அதிவேக தரவை வந்து வழங்குகிறது. மேலும் வெளிச்செல்லும் அழைப்புகள் உட்பட வரம்பற்ற குரல் அழைப்புகளை நன்மைகளையும் இது வழங்குகிறது. ஒருவேளை செல்லுபடியாகும் தேதிக்கு முன்னர் 1 GB என்கிற அதிவேக தரவானது தீர்ந்து விட்டால் அதன் பின்பு அது 40 KBPS வேகத்தில் இதனை இணைய அழுகலை வந்து அனுமதிக்கிறது. இந்த வேகத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பவோ அல்லது பெறவோ முடியும். ஆனால் யூடியூப் மற்றும் இதர உலகல்களை எதிர்பார்க்க வேண்டாம். மேலும் 40 KBPSக்கு பிறகு எந்த வரம்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அதன் ரூபாய் 149 என்கிற கட்டண திட்டத்தின் கீழ் வரம்பற்ற தரவை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் டேட்டா வரம்பு முடிந்த பின்னர் இணைய வேகமான 64 KBPS ஆக குறையும். 28 நாட்களுக்கு செல்லுபடியாகும் இந்த திட்டம் நாள் ஒன்றிற்கு 180 MB அளவிலான டேட்டாவை வழங்குகிறது. சமீபத்தில் பிஎஸ்என்எல் நிறுவனம் இதே ரூபாய் 187 திட்டத்தை திருத்தி அமைத்து அதன் நன்மைகளை வரம்பற்ற ரோமிங் குரல் அழைப்புகளையும் சேர்த்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஜியோவின் 149 திட்டத்தின் அடிப்படையில் தான் ரூபாய் 187 கட்டண திட்டத்தை பிஎஸ்என்எல் அறிமுகப்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். எங்கள் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலோட இணையங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை ஃபீட்பேக்கில் பகிருங்கள்.